ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து சில ஆற்றலான விஷயங்களை பற்றி கதைக்க போகிறோம். ஸோ முதலாவது துண்டு ரெண்டாவது துண்டு பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் பண்ண கமெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ். அதில் சில கமெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. இந்த இன்னைக்கு வந்து இப்போ டைம் வந்து 11:41 நைட். இன்னைக்கு இந்த வீடியோ செய்கிறது வந்து எனக்கு செவ மோட்டிவேஷனாக இருந்துச்சு அந்த கமெண்ட். அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு பெரிய கமெண்ட். சோ கோ ஹெட் அண்ட் செக் இட் அவுட். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு வந்து நாள் ஃபுல்லா செம்ம டயர்ட். சரியா, எனக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில ஒரு 6:20 முழிப்பு வந்துருச்சு. சரியா, நான் நார்மலா ஒரு 7:30 அப்படிதான் எழும்புறதுக்கு பாக்குறது. அப்படிலாம் லைக் இந்த காலம், இந்த கொஞ்ச நாளைக்கு முடி வேற, இந்த கொஞ்ச நாள வந்து ஒரு 7:30 அப்படிதான் எலும்ப பாக்குறது. பட் வந்து என்னன்னு தெரியா, இன்னைக்கு காலையில ஒரு 6:30 வரையும் முழிப்பு வந்துருச்சு. பெரிய கரைச்சல போயிடுச்சு, அது பேர் தூக்கம் வருது இல்ல. அப்புறம் லூனா அப்படியே ஏறி வந்து அவ வேற குழப்பி கொண்டே இருந்தா, அப்புறம் குறைச்சிக்கிட்டு இருந்தா, அப்ப எனக்கு தூக்கம் வரல. சரியா, அதுல இருந்து இப்ப வரையும் ஒரே டைப்பிங் டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி லைக் செம்ம செம்ம டயர்ட். அப்படியா இருந்தாலும் இன்னைக்கு இடத்த பத்தி பேச போறோம்னு சொல்லி சொன்னா, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் லைக் உங்களோட கோஆப்ரேட் ஜாப்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே வந்து எப்படி உங்களோட கிரியேட்டிவிட்டியை அப் அண்ட் ரன்னிங் வச்சுக்கொள்றது, லைக் அதாவது பேசிக்கா எப்படி டைம் தேடுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு வந்து எப்படி நீங்க டைம் தேடுறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. இஃப் யூ லைக் இட், எல்லாம் சொல்லணுமாடா, இதை செய்யுங்கடா, செய்யடி போங்கடா. நானும் என்ன சொல்ல சொன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது என்ன ஃப்ரெண்ட் சொன்னா, ஜெனவா எனக்கு ஒன்ன மாதிரி லைக் மீடியா சைட்ல, அதாவது சோசியல் மீடியா சைட்ல செய்யறதுக்கு ரொம்ப விருப்பம், ஆனா எனக்கு என்னோட MBA இருக்கு, என்னோட அது இருக்கு, இது இருக்கு, என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொன்னான். சோ அப்ப நான் யோசிச்சேன் என்னன்னு சொல்லி சொன்னா, லைக் நான் வந்து யாரையும் கம்பேர் பண்ண இயலாது, எந்த வேலைக்கு அவங்களோட வேலையை எப்படி கம்பேர் பண்ண இயலாது. பட் யூஸ்வலாக நான் பார்த்த அளவில் வந்து ஓரளவு நான் வந்து கொஞ்சம் கூட ஹைப்பர் தான், அப்படியெல்லாம் நிறைய வேலை செய்வேன். அது நேரத்தில் என்னோடய க்ரியேட்டிவிட்டி வந்து போகாத மாதிரி வச்சுக்குவேன். அது மெயின் டெக்டிக் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒர்க்கை ஒர்க்காக நினைக்கக்கூடாது அப்படின்றது தான். லைக் ஒர்க்கை ஒர்க்காக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடணும். உனக்கு பிடிக்காத வேலையில் போயிட்டு அணியை நெட்டிகிட்டு இருக்கிறது விருங்குதா. ஸோ முதலாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலைன்னா தேடிக்கோங்க. பிடிக்காத வேலையில் இருந்துச்சுன்னா டெம்பரரியாக, இப்போ எனக்கு புரியுது சில நேரம் உங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிலாம் இருக்கும்போது, எனக்கு கூட இருக்கும்போது நான் என்ன செய்யறதுன்னா, டெம்பரரியாக ஜாபில் ஜாயின் பண்ணினேன்னா அதில் நல்ல காசு வந்தாலுமே பிடிக்காத ஜாப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நான் அதிலேயே அப்படியே இருந்துட மாட்டேன். நான் வந்து அதே ஜாப்ல இருந்துட்டு நிறைய ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் கிடைக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணி நிற்காம அப்ளை பண்ணிட்டே இருந்து ஒரு நல்ல ஜாப் ஒன்று கிடைக்கிற வரைக்கும் இருந்து எப்படியாச்சு அதுக்கு மாறுறது. அந்த இது செட் ஆகிற வரைக்குமே வந்து தேடுங்க. லைக் வீட்டில் இருந்து வேலை செய்கிறதா இருந்தால், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பிளென்டி இருக்குது இப்போ இல்லையே அப்படின்வாங்க நிறைய பேர். நான் படித்த படிப்புக்கு இல்லைன்னுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கோ இல்லாட்டி போயிட்டு வேலை செய்கிறது கூட சில பேர் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற சம்பளத்துக்கு உங்களோட ஸ்கில்ஸுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். முதலாவது அதை நம்புங்க, நம்பிட்டு ஜாபை சர்ச் பண்ணுங்கள், கட்டாயம் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் மென்டல் ஸ்பேஸ் கிடைக்கும் மிச்ச வேலைகளுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக வேலை செய்ய விருப்பம் வைங்க. லெட்ஸே உங்களுக்கு படம் எடுக்கணும்னு வைங்களேன், லைக் ஃபோன்ன்ற விஷயம் வந்து லைக் வி ஆல் ஹேவ் இட், படம் ஒன்று எடுக்கணும் இல்லாட்டி எங்கே சரி ப்ளாக் செஞ்சு போகணும் இல்லாட்டி காமெடி ஏதாவது மாதிரி ஏதாவது வீடியோ செஞ்சு போடணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, அப்படி இல்லைனா ஒரு பாட்டு எழுதணும் அப்படி ஏதாவது நினைக்கிறீங்கன்னு வைங்க. இப்படி ஃபீல் பண்ணாங்க, லைக் யூ ஜஸ்ட் திங்க் லைக் அடுத்த கிழமை வந்து எனக்கு லெக்சர்ஸ் இருக்குது, லெக்சர்ஸ் முடிஞ்சோன்னா வேலை செய்யணும், வேலை முடிஞ்சோன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருக்கு, போயிட்டு வந்தால் நான் டயர்ட் ஆகிடுவேன், தூங்குவேன் அப்படின்ற இந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு மைண்டை வந்து ஃபஸ்ட்டு அதை விடுங்க. அப்படி இல்லை, ஜஸ்ட் திங்க் ஐ ஆம் அலைவ். ஓகே, ஐ ஆம் அலைவ், நான் உயிரோடு இருக்கேன். சரியா, உயிர், உயிர்ன்ற வார்த்தை இட்ஸ் லைக் யூனோ, உயிர்ன்றது வந்து லைக் யூ ஆர் ஃபங்க்ஷனிங், உங்களை வந்து யூ ஆர் லைக் ரியலி ரன்னிங். சரியா, ஓடிட்டுருக்கீங்க, யோ உங்களுக்கு லைஃப் இருக்குது, லைக் யூ ஆர் எனர்ஜைஸ்ட், யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பவர், எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட வந்து, அதெல்லாம் இருக்குது, அது எப்பயுமே வத்தாது. ஓகே, தூங்கி ஏழுமணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த இது வந்து வத்தாது. லைக் உங்களுக்கு இருக்கிற ஐடோன்னோ வெதர் யூ கால் இட் ஜீவன் அதியோ சம்திங் லைக் தட், லைக் அந்த இது வந்து வத்தாது. ஓகே, உங்களுக்கு இருக்கிற க்ரியேட்டிவிட்டியோ உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி வந்து எப்பயுமே இல்லாமல் போகாது அப்படின்றத முதலாவது ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு, சில நாள் டயர்டாக இருக்கும், தூங்குறதுல பிரச்சனையே இல்லை, பட் என்னால் முடியும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி எவ்வளோ செஞ்சிட்டேன், எனக்கு பாட்டு இன்றைக்கி நைட் எழுத போகிறேன்னு பாட்டு எழுதுறதும் இன்னொரு சோர், இன்னொரு வேலை அப்படின்னு சொல்லி நினைக்காம
பாட்டு எழுதுறது வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு விஷயம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமாக்குறதுக்கு தான் நான் பாட்டு எழுத போகிறேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமாக்குறதுக்கு தான் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமாக்குறதுக்கு தான் இன்றைக்கி டான்ஸ் ப்ராக்டிஸ் போக போகிறேன். அப்படின்ற மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ் இதை வந்து க்ரியேட்டிவ் அவுட்லெட்டை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் பெரிய டிப். இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐ திங்க் நிறைய பேர், லைக் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேராக இருக்கும், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், ஆனால் டைம் இல்லைன்னு வாங்க. அந்த டைம் இல்லைன்ற பிரச்சனை வந்து இதனால இல்லாமல் போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த மை புலம்பல்ல எத்தனாவது துண்டு, மூன்றாவது 4வது துண்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.